ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதீஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு டேஸ்டியான வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இது யூஸ்வலான வெண்பொங்கலை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஆனால் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரு கப்பு அரிசி. இன்றைக்கி நான் வந்து சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். யூஸ்வலாக பொங்கலுக்கு பச்சரிசி எடுப்பாங்க, ஆனால் இன்றைக்கி நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். அதே ஈக்குவலுக்கு ஒரு கப்பு பாசிப்பருப்பும் எடுத்திருக்கேன். 4-5 டேபிள் ஸ்பூன் நெய், ஒரு 4-5 பூண்டு சேர்த்துக்கோங்க. யூஸ்வலாக பூண்டு போட மாட்டாங்க, ஸோ இப்போ பூண்டு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, 3-4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1.5 ஸ்பூன் மிளகு, 1.5 ஸ்பூன் சீரகம், உப்பு தேவையான அளவு. இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி பார்த்திங்கன்னா, இது இப்போ அரிசி 1 கப்பு, பருப்பு 1 கப்பு, ஸோ 2 சேர்த்து 2 கப்பு. அதனால 5 கப்பு தண்ணி வந்து நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பொங்கல் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மிளகு, சீரகம், அப்புறம் 1 துண்டு இஞ்சி, 4-5 பூண்டு பல்லு. இது பூண்டு வந்து தோலோடையே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்து மிக்சியில் கொரை கொரைன்னு தண்ணி ஊற்றாமல் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இது நம்ம இப்போ பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ பொங்கல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க நெய்யை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஃபுல்லாக நெய்யில் செய்ய வேண்டாம் அப்படின்னா, நீங்கள் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பொங்கல் வந்து முழுக்க நெய்யில் தான் செய்கிறேன். இப்போ நெய் சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். நான் தேவையான பொருட்களில் முந்திரி பருப்பு சொல்ல மறந்துட்டேன், இப்போ சொல்கிறேன். முந்திரி பருப்பு எப்போவுமே நம்ம நெய்யில் சேர்த்த உடனே மித்த பொருட்களை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா அது அந்த சூட்லேயே நமக்கு வந்து செவந்து வந்துடும். இப்போ அடுத்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வாசம் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். யூஸ்வலாக பூண்டு வந்து நம்ம பொங்கலில் சேர்க்க மாட்டாங்க, ஆனால் இது நாங்கள் வந்து பொங்கலில் பூண்டு சேர்ப்போம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கப்புறம் எப்போவுமே வேக வச்சதுக்கப்புறம் தாளிப்பாங்க, இது நாங்கள் முன்னாடியே தாளிச்சிடுறோம். இப்போ இது கூட பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையுமே சேர்த்து இன்னும் 2 நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம். ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா தீஞ்சிரும், ஸோ அதனால் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியம்லேயே வச்சு நம்ம வதக்கணும். இப்போ இதில் அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம். இது நான் அரிசியும் பருப்பையும் ஒன்றா சேர்த்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி சேர்த்து தாளித்து குக்கரில் வைக்கிறப்போ அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ இது அரிசியும் பருப்பையும் சேர்த்தாச்சு. இதோட வாசம் வர வரைக்கும் நம்ம 1-5 நிமிஷம் இதை வதக்கிக்கலாம். இப்போ இதை நம்ம வதக்கியாச்சு. இது கூட நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் 2 அரிசியும் பருப்பும் சேர்த்து 2 கப்பு, ஸோ 5 கப்பு தண்ணி வந்து நான் சேர்த்துருக்கேன் இதில். இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து எப்போவுமே நீங்கள் தண்ணியில் போட்டதுக்கப்புறம் டேஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணும். அப்போ தான் சாதத்தோடு சேர்ந்து வரப்போ நமக்கு உப்பு வந்து ரெடியானதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு நல்லா கலக்கிட்டு குக்கரில் 3 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. பொங்கல் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு. இதை நம்ம இப்போ உடனே கிளறக்கூடாது. 1-2 நிமிஷம் கழித்து இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த பொங்கலை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே கூட ஃபைனலாக நம்ம கொஞ்சோண்டு நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து கிளறிக்கலாம். இது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம பொங்கல் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ இதே இந்த பொங்கலை நல்ல ஒரு தேங்காய் சட்னியோட நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இந்த பொங்கலை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான ரெசிபியோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள்.
அண்ட் மறக்காமல் பிரதீஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.